ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு ஃபுட் மங்கி. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பங்களா ஸ்டாப் சர்ச் ஆப்போசிட்டில் இருக்கிற பாம்பே குல்ஃபி ஷாப் தான் வந்திருக்கோம். ஃபேமஸ் ஃபார் குல்ஃபீஸ் அண்ட் நேச்சுரல் ஐஸ்கிரீம்ஸ். ஸோ இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ நம்ம என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டிக்லேருந்து ஆரம்பிப்போம். இது வந்து ரோஸ் அண்ட் குல்கந்து. குல்கந்த் அப்படிங்கிறது வந்து ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணி பண்ணுற ஒரு இது. குல்கந்த் சாப்பிட்டவங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியும். ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிற ட்ரை பண்ணி பார்ப்போம். மேலே வந்து அந்த குல்கந்தோட டேஸ்ட்டு, மேங்கோ எல்லாமே சேர்ந்து ஒரு அந்த மேங்கோ அண்ட் குல்கந்தோட டேஸ்ட் ஒட்டுக்காக வருது. அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ கீழே வந்து நம்ம ரோஸ் மில்கோட டேஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். வாவ், ரோஸ் மில்க் குடித்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. ப்ளஸ் ரோஸ் மில்கில் குல்கந்து போட்டு குடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம கேசர் பிஸ்தா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ கேசர் அப்படிங்கிறது வந்து குங்குமப்பூ, அது இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிஸ்தாவோட டேஸ்ட்டு, பிஸ்தா அண்ட் மில்க். அதாவது பிஸ்தா மில்க் ஷேக் குடித்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இன்னொரு தடவை சாப்பிட்டுக்கிறேன். ஆ, அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் நிறைய வெரைட்டி சாப்பிடணும் அப்படிங்கிறனால இது எப்படி வச்சுட்டு அடுத்த வெரைட்டிக்கு போவோம். நெக்ஸ்ட் நம்மளோட ஐட்டம் வந்து அல்டிமேட் ஐட்டம், என்னோட ஃபேவரேட்டு. அதாவது கோவா ஐஸ்கிரீம் வித் மிளகா பொடி. கோவா அப்படிங்கிறது கொய்யாக்காய். கொய்யாக்காயில் வந்து நம்ம நான் வந்து சின்ன வயசில் நிறைய தடவை வந்து இப்போ கூட மிளகா பொடி போட்டு சாப்பிட்ருக்கேன். பட் வந்து ஐஸ்கிரீமில் ஃபர்ஸ்ட் டைம் மிளகா பொடி போட்டு சாப்பிட்றது, செம்ம யூனிக் ஐட்டமு. ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வா, எப்படி இருக்குன்னா கோவா கொய்யாக்காவை வந்து ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து கட் பண்ணி அதுக்கு மேலே மிளகா பொடி போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. ப்ராப்பர் நேச்சுரல் ஃப்ரூட்டோட ஐஸ்கிரீமு. இங்கே வந்து ஆக்சுவலாக சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் என்னென்ன கிடைக்குமோ அதை அந்த சீசனிங் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் வந்து, அதாவது ஃப்ரூட்ஸோட ஐஸ்கிரீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இப்போ வந்து ஜாக் ஃப்ரூட் நான் வந்து வேற ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கேன். இங்கே வந்து நான் ஜாக் ஃப்ரூட் இருக்கான்னு கேட்டேன், பட் சீசன் இல்லாதனால ஜாக் ஃப்ரூட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. மை பேட். ஸோ அதுக்கு பதிலாக வந்து ஆரஞ்சு, அந்த இந்த ஆரஞ்சு சீசன் அப்படிங்கிறனால ஆரஞ்சு ஐஸ்கிரீம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கோவா வேற லெவல் டேஸ்ட்டு, அதுவும் மிளகா பொடி அதில் ஹைலைட்டு, செம்ம டேஸ்ட்டு. ஓ, ஸ்வீட் ஆஸ் வெல் அஸ் அந்த காரத்தோட ஒரு டேஸ்ட், அக்யூரேட் கோவா. ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் ட்ரை பண்ணுவோம். நம்மளோட நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து ஆரஞ்சு சீசனல், அதாவது நேச்சுரல் ஃப்ரூட்டு. சீசனுக்கு என்னென்ன அந்த ஆரஞ்சோட சீசன் இருக்கிற டைம்லலாம் இது கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரிஜினல் பல்ப் அப்படியே போட்டிருக்காங்க, அதில் வந்து அந்த பல்ப் அப்படியே தெரியுது. நம்ம இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா
ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஆரஞ்சு வந்து நம்ம ஃப்ரோஸ் பண்ணி சாப்பிட்டா, அதாவது ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. நம்ம பல்பி ஆரஞ்சு இருக்குல்ல, அதில் வந்து மில்க் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. ஒரிஜினல் சேம் அந்த அந்த உள்ளு குளுக்கிற அந்த இதெல்லாம் பல்பெல்லாம் வந்து அப்படி எனக்கு நாக்கில் தெரியுது. அல்டிமேட்டு அப்படின்னா ஒரிஜினல் ஃப்ரூட் அப்படியே போட்டிருக்காங்க, வேறு வந்து இதில் வந்து வேறு எதுவுமே கலக்கலை. ஃப்ரூட் அப்படியே போட்டு மில்க் அப்புறம் ஐஸ்கிரீம் அதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே எடுத்திருக்காங்க. இது வந்து சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, எனக்கு அந்த ஜாக் ஃப்ரூட் கிடைக்கல அப்படிங்கிறத வருத்தம். ஜாக் ஃப்ரூட் வந்து ப்ரோ அது எந்த சீசனில் வரும் ஜாக் ஃப்ரூட்டு? சம்மர் டைம், சம்மர் டைமில் வரும் இல்லையா? ஓகே. ஸோ லாக்டவுன் டைம் அப்படிங்கிறனால வந்து அவர் சொல்கிறார் இதெல்லாம் இதுவே கிடைக்கிறது கஷ்டம், பட் வந்து எப்படியோ கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜாக் ஃப்ரூட்டை வந்து நான் கண்டிப்பாக கூப்பிடுங்க. ஓகே. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஐட்டம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து வேறு லெவல், இதை விட கோவா தான் அல்டிமேட்டு. நம்மளோட நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து ரோஸ்டட் ஆல்மண்ட் ஐஸ்கிரீம் வித் வாஃபில்ஸ். வாஃபில்ஸில் வந்து ரோஸ்டட் ஆல்மண்ட் அதாவது பதாமை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி அதில் ஐஸ்கிரீம் அது மேலே போட்டு நல்லா அதுக்கு மேலே ரெண்டு மூணு டாப்பிங்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ரெயின்போ டாப்பிங்ஸ் நம்மளுக்கு போட்டிருக்காங்க இதில், சாக்லேட் டாப்பிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தேவைப்படுற டாப்பிங்ஸ் வந்து அவங்க போட்டு தர்றாங்க. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ரெயின்போ டாப்பிங்ஸ் வந்து கேண்டியாக இருக்குது, உள்ளுக்குள்ளே வந்து ஆல்மண்ட் அது ரோஸ்ட் பண்ணாதோட நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கேஷ்யூஸ் எல்லாம் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ சேம் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆல்மண்டும் அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்றேன். அந்த ரொம்பவும் கருகாமல் ரொம்பவும் பச்சையாக இல்லாமல் ரோஸ்ட் பண்ணி நார்மல் ப்ராப்பர் ரோஸ்டிங் பண்ணி எடுத்து ஆல்மண்ட் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. அல்டிமேட் டேஸ்ட் இதுமே. சரியான டேஸ்ட். ஸோ அடுத்து வாஃபிள்ஸோட சேர்த்து கடிப்போம். வாஃபிள்ஸ் அதை விட வாஃபிள்ஸ் ப்ளஸ் ஐஸ்கிரீம் கூட சேர்த்து சாப்பிட்டா வேறு லெவல் இருக்குது. ஸோ நம்மளோட எனக்கு இதுக்கு மேலே ஐஸ்கிரீம் சாப்பிட முடியல, ஏன்னா ஆல்ரெடி எனக்கு லைட்டாக கோல்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே சாப்பிட்டேன் அப்படின்னா தொண்டை வேலை காலி ஆயிரும். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஐட்டமாக வந்து நம்ம பான் மசாலா ட்ரை பண்ணி பார்ப்போம். அதான் நம்மளோட ஃபைனல் ஐட்டம் வந்து கல்கட்டா பான். ஆக்சுவலாக அது நேச்சுரல்ஸு, இதுலேயே வந்து நம்ம ஸ்டிக்லேயும் இருக்குது பான் மசாலா அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கும் இருக்குது. ஸோ நம்ம வந்து நேச்சுரல்ஸ் இந்த ஸ்லைஸாகவே வாங்கிட்டோம். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து எப்படின்னா, நம்ம பீடா இருக்கு இல்லையா, ஸ்வீட் பீடா வந்து அப்படியே அரைச்சி மில்க் கூட சேர்த்து அப்படியே ஐஸ்கிரீமாக பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு நறுநறுப்பு நல்லாவே தெரியுது வெத்தலையோடது. ஒரிஜினல் பான், அதாவது பானை நீங்கள் அந்த மாதிரி பான் நினச்சிக்காதீங்க. அந்த வெத்தலையோட டேஸ்ட் நல்லாவே வருது. சேம் பீடா தான், பீடா வந்து அரைச்சி நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ, ஐஸ் பீடா சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. ஐஸ் பீடாவே தான். இதுவுமே என்னால் வந்து டெம்ட் ஆகுது, என்னால் ஸ்டாப் பண்ண முடியல. பாம்பே குல்ஃபி அல்டிமேட்டாக இருக்குது. சீசனுக்கு தகுந்த மாதிரி நேச்சுரல் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது, அவைலபிளாக இருக்குது. என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, ஒன்று ஜாக் ஃப்ரூட்டு, இன்னொன்று வந்து சீத்தாப்பழம் சொன்னாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் வந்து சீசன் இல்லாதனால அந்த சீத்தாப்பழம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் வந்து ஆரஞ்சு ட்ரை பண்ணியாச்சு, கோவா ட்ரை பண்ணியாச்சு, கோவா வித் மிளகாப்பொடி, அதுதான் வந்து இதில் ஹைலைட்டு. பாக்கி எல்லாமே வந்து ஒரு நம்ம யூனிக் டேஸ்ட்டாக இருந்தாலும் நம்மளோட அந்த கோவாவில் மிளகாப்பொடி போட்டு சாப்பிட்டது அல்டிமேட் டேஸ்ட்டு. ஸோ வந்து திருப்பூர் வந்தீங்க அப்படின்னா பங்களா ஸ்டாப் சர்ச் ஆப்போசிட்டில் இருக்கிற பாம்பே குல்ஃபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நம்ம வீடியோ முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க.
கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நம்ம அடுத்த வீடியோ வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, டில் தென் இதெல்லாம் நாங்கள் முடிச்சுக்கிறோம். பை பை.